வணக்கம். இன்னைக்கு ஓ ஹென்றி எழுதின த கிஃப்ட் ஆஃப் த மேகி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த ஓ ஹென்றி யார் அப்படின்னா, உலக சிறுகதை இலக்கியத்தோட மன்னர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கடைசி ஒரு லைன் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுவார். அந்த லாஸ்ட்டு லைனுக்கு முந்தின இடத்துல தான் அந்த ட்விஸ்ட் வச்சு கதையோட போக்கே அப்படி மாத்துவார். அவரோட நிறைய கதை இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா வாசிச்சு பாருங்க. நாம அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற கதை தான் த கிஃப்ட் ஆஃப் த மேகி. இந்த கதையில அந்த ட்விஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். மேகி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். இந்த மேகி அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறப்ப அவர் முத முத பார்க்க வந்தாங்க இல்லையா, ஒரு மூணு பேர் பார்க்க வந்திருப்பாங்க. பார்க்க வந்துட்டு அவருக்கு கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மூணு பேரை தான் மேகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த கிஃப்ட் ஆஃப் த மேகி, அந்த வைஸ் மேன் அவங்க கொடுக்குற கிஃப்ட். அந்த ஞாபகமாக தான் இந்த கதை டைட்டில் வச்சிருக்காரு. கதையில் ஜிம் அண்ட் டெல்லா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. கதை எப்போ நடக்குது அப்படின்னா, கிறிஸ்மஸுக்கு முந்தைய நாள், அதாவது கிறிஸ்மஸ் ஈவுன்னு சொல்கிற அந்த நாளில் தான் கதை நடக்குது. ஜிம் வந்து வேலைக்கு போயிட்டான், வீட்டில் டெல்லா மட்டும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வீடும் ஒரு வாடகைக்கு வீடு தான். ஜிம் வந்து முன்னாடி எல்லாம் வாரத்துக்கு $30 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ போதாத நேரம் போல இருக்கு. அவருடைய வருமானம் $20 குறைஞ்சு போயிடுச்சு. அப்போ ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டிய சூழலில் தான் ஜிம்மும் டெல்லாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறப்ப தான் ஜிம்முக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமே, கிறிஸ்மஸ் இல்லையா. இது வரைக்கும் அவ ஜிம்முக்கு கிறிஸ்மஸ் அப்போ கிஃப்ட் வாங்கி தராமல் இருந்ததே இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவன்கிட்ட காசு இல்லை. அப்போ அவள்கிட்ட செருவாடு சேர்த்து வச்சுருந்த காசு ஞாபகம் வருது. அதை எடுத்து தான் கதை ஆரம்பிக்கிறப்ப எண்ணிக்கிட்டு இருக்கா. இதோட அவள் மூணு வாட்டி எண்ணிட்டா. மூணு வாட்டி எத்தனை வாட்டி எண்ணினாலும் காசு குட்டி போட போகுது. அதே அந்த $1.87 தான் அந்த உண்டியில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவள் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே பக்கத்தில் ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது. அந்த கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்க்குறா. தன்னோட முகத்திலே அவளுக்கு ரொம்ப அழகான பகுதி எதுன்னா, அவள் தலையில் இருக்கிற அந்த கூந்தல், நல்ல பொன் நிறத்தில் நல்லா அவுத்து விட்டாக்கு தொடையை தாண்டி வரக்கூடிய மிக நீளமான கூந்தல் வந்து டெல்லாக்கு இருக்கு. அப்போ அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து கிளிக் ஆகிடுச்சு. சரி அப்படின்ட்டு அந்த $1.87 எடுத்து பர்சுக்குள்ளே போட்டுக்கிட்டு அவள் அங்கே மிஸ் சஃபரிங் அப்படிங்கிறவங்க ஒரு கடை ஒன்று வச்சுருக்காங்க. என்ன கடை அப்படின்னா, அங்கே ஹேர் ட்ரெஸ்ஸிங் அது சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் விற்கப்படும். அந்த இடத்துக்கு இவங்க டக்குன்னு அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சஃபரிங்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்னோடய ஹேரை வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க நிஜமாலுமே அதை விற்க போகிறீங்களா, ஏன்னா அவங்க வந்து அந்த கூந்தலை அப்படி ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸருக்கே ஒரு அந்த நளினத்தோடு அப்படியே இப்படி தூக்கி பார்ப்பாங்க. அது நல்லா நீட்டாக பொன்னிறமாக இருக்குது. அவங்க நிஜமாலுமே விற்க தான் போகிறீங்களா அப்படின்னு தான், ஆமாம் கட் பண்ணிவிடுங்க அப்படின்ன உடனே அவங்களும் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. $20 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு $20 வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஓடுவான். என்னன்னா தன்னுடைய கணவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய கடைகளில் ஏறி ஏறி இறங்குவா. அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னே அவளுக்கு தெரியாது. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் திரும்பவும் ஞாபகம் வரும். ஜிம்மு கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து அப்படின்னாக்க ஒன்று என்னன்னா, அவங்க தாத்தா கட்டி அவங்க அப்பா கட்டியிருக்கிற ஒரு கோல்டன் வாட்ச் ஒன்று. அந்த வாட்சுக்கு அவர் ரப்பரால் ஆன தோளால் செஞ்ச ஒரு ஸ்ட்ராப் தான் போட்டிருக்காரு. அதுக்கு செயினில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ அது அவங்க போயிட்டு அந்த இதை ஒன்று வாங்கிட்டு வராங்க. பிளாட்டினத்தில் செஞ்ச ஒரு செயின் அதை வாங்கிக்கிட்டு பேக் பண்ணி நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஜிம்மு பார்த்தா மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னோட நறுக்கப்பட்ட அந்த ஹேரை சின்ன சின்னதாக கர்லிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி மாறிட்டாங்க. இப்போ இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு அந்த ஈவினிங் டைமில் ஜிம்மு வீட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறான். என்ட்ரு ஆன உடனே அவன் ஒன்றும் செய்யலை, அப்படியே பார்க்குறான், பார்த்துக்கிட்டே நிற்கிறான் டெல்லாவை. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீங்கள் என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் ஒன்றும் தப்பு செய்யலை, வேறு வழியே இல்லை, என்கிட்ட பைசா இல்லை, அதை விட்டு தான் நான் வந்து இந்த முடியை கட் பண்ணிட்டேன். அதனால தான் அதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட முடி முன்னோட இப்பெல்லாம் வேகமாக வளர்ந்துடும், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு அவள் சொல்லிடுவாள். இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்துட்டு இருக்கிறப்ப அவள் என்ன பண்ணுவோம், அதை பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு தாங்கிட்ட இருக்கிற அந்த பிளாட்டினம் செயினை அவள் பிரித்து காட்டுவாள்.
பிரிச்சு காட்டுறப்ப ஜிம் வந்து என்ன பண்ணும், தன்னோட பாக்கெட்டு கோட் பாக்கெட்ல இருந்து கையை விட்டு ஒரு பொருளை எடுத்து ரொம்ப ஷையா ஒரு மாதிரி விரக்தியில அப்படி தூக்கி விட்டு கடாசுவார். விட்டு கடாசுனா என்னன்னு பார்த்தாக்க அது வந்து டாட்டா ஐஸ், ஆமையோட ஓட்டுல செஞ்ச மிக அழகான ஒரு சீப்பு. இந்த சீப்புக்கு அவர் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பா டெல்லா, அதை வாங்கணும் அப்படின்னுட்டு. அந்த அது ஒரு பக்கம் சீப்பு இருக்கும், மேலே இன்னொரு பக்கம் நல்ல அந்த மணிக்கற்கள்லாம் வச்சு டிசைன் பண்ணப்பட்ட மிக அற்புதமான ஒரு சீப்பு. அந்த சீப்புக்கு வந்து அங்கே கிடக்கும், பார்த்த உடனே அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. நீங்க எப்படி இதை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா அவர் தாங்கிட்ட இருந்த அந்த கோல்டன் வாட்சை விற்று தான் இந்த சீப்பு வாங்கியிருப்பார். ஆக ரெண்டு பேர் வாங்கினதும் ரெண்டு அதோட கதை முடிஞ்சு போகிறது. ரெண்டு பேரோட கிஃப்ட்டும் ரெண்டு பேருக்கும் பயன்படலை, ஆனாலும் அந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி இருந்த அன்பு இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அந்த கிறிஸ்மஸோட அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கதை முடியுது. இதுதான் இந்த கிஃப்ட் ஆஃப் த மேகி ஷார்ட் ஸ்டோரி. பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.